குலசாமியோட சாபம் இருக்குல்ல, சாபம் இருந்தால் எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும்? ஒரு 10 அறிகுறிகளுங்க. முதல்ல குலதெய்வத்தோட குலதெய்வ எல்லையில் சாபம்னா என்ன, சாபக்கேடுனா என்ன? இப்போ அது வந்து ஒரு 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 உதாரணம் சொல்ல நான் ஆசைப்பட்றேன். ஒரு சாமி அழைக்கிறாங்க, சாமி அழைச்சி அந்த தெய்வத்தோட தலைமை தெய்வத்தை அழைச்சி வரும்போது அந்த இடத்துல ஒரு பொருள் காணா போகுது, ஒரு பொருள் தொலைஞ்சு போகுது. அப்போ அந்த பொருளுக்கு அந்த இடத்துல தொலைச்சவங்க அந்த இடத்துல சாமி அழைச்சி அந்த இடத்துல வரும்போது குறுக்க நிற்கிறாங்க. குறுக்க நின்று, உன்னை நான் உன் எல்லையில் நான் வணங்க வந்தேன், நான் பக்தியும் விரதமும் நான் கட்ட பிடிச்சி, நான் மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் உன்னை வணங்க வந்தோம், ஆனால் வந்த இடத்துல என்னுடைய தங்க இது மாதிரி பொருள் ஒன்று தொலைஞ்சு போச்சு, இதுக்கு நீ பதில் சொல்லிட்டு என் பொருளை நீ கண்டுபிடிச்சிட்டு நீ இந்த எல்லையை விட்டு நீ சாமியாடி நிற்போ அப்படின்னு அந்த அம்மா குறுக்க நின்றுச்சு. அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா குறுக்க நிற்குதுல்ல, இது போன்ற நிகழ்வு. இப்போ குறுக்க நின்ன உடனே அந்த இடத்துல பேசுகிற அந்த இடத்துல வர்ற சாமி அருள் வாக்கு சொல்கிற சாமி. அப்போ அந்த சாமி சொல்லுது, அருள் வாக்கு எப்படி சொல்லுதுன்னா, எம்மா நீ தொலைச்ச பொருளை ஒரு கன்னி எடுத்திருக்கு, ஆனால் அந்த கன்னி இன்னி எல்லைக்கு திரும்பாது, ஆனால் உன் பொருள் உன் கை வந்து சேராது அப்படின்னு அந்த சாமி அருள் வாக்க சொன்ன சோருக்கு ஒரு மாதிரி வேகமாக கோபக்குறியில் போயிடுச்சு. அந்த இடத்துல கோபக்குறியானது அந்த அம்மா வந்து தடுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தடுத்து தொலைச்சு தொலைச்ச அந்த பொருளானது, நம்ம பொருள் தொலைஞ்சு போயிருச்சே, இந்த எல்லைக்கு வந்து இனியும் இனிமேல் இந்த எல்லைக்கு நம்ம வரணுமா, இந்த எல்லை விளங்குமா அப்படின்னு அந்த மண்ணை வாரி தூற்றும் ஒரு சில நிகழ்வுகள்லாம் ஒரு சில எல்லைகளில் நடக்கும். மனம் பதறி போய், அதாவது அதிகமாக தெய்வத்தை நேசித்து தெய்வத்துக்காக வந்து நாம் வந்து உண்மையை நேர்மையாக இருந்து நமக்கு இது போன்ற இழப்புகள் நேர்படும் போது நம்மள அறியாமல் இது போன்ற தவறுகள் செஞ்சிருவோம். அப்போ அது போன்ற அந்த சாபங்கள் வந்து அந்த இடத்துல பலிக்கும், அதுதான் சாபக்குறியாக மாறுறது. இது ஒன்று. இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு குலதெய்வ எல்லையில் ஒரு தெய்வத்தோட ஆயுதத்தை எடுக்கிறது, மாற்றி எடுக்கிறது, ஆயுதம் சேதமாகும் போது அந்த இடத்துல அந்த தெய்வமே அந்த இடத்துல கோவப்பட்டு, கோவக்குறியாக நான் இனி அந்த எல்லைக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும். எல்லைக்கு நான் வரமாட்டேங்கிறது ஒரு சாபக்கோடு சாபக்கேடு தான், சாபக்குறி தான், இதுதான் சாபக்கேடு. சரிங்க, 10 அறிகுறிகள் என்ன? ஒரு குலதெய்வ எல்லையில் இருக்குது, அந்த குலதெய்வ எல்லையில் ஒரு சாபக்கேடு இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள், 10 அறிகுறிகள் என்ன அப்படின்னா, முதல் அறிகுறி, அந்த எல்லையில் தெய்வசக்தி பேசாது. ஒன்று, தெய்வசக்தி பேசாது அப்படின்னா, நான் போகிறேன் என் எல்லைக்கு நான் போகிறேன், இது மாதிரி தெய்வத்தோட அந்த தெய்வமே அந்த சாபக்கேடில் கிடக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற தெய்வங்களை நாம் பேச முடியாது, உணர முடியாது. ஏன் அப்படின்னா அந்த எல்லையில் இது போன்று ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருக்கும், ஒரு பெரும் தவறு செய்யக்கூடாத தவறை யாராவது செஞ்சுருப்பாங்க, இல்லைனா பழி பாவ செயலுக்கு ஈடாயிருப்பாங்க, அதனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால் அந்த இடத்துல அந்த சாபக்கேடு, அந்த சாபக்குறி விழுந்து அந்த இடத்துல தெய்வ சக்தி பேசாது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த நம்ம சொந்த பந்தங்கள் இருக்காங்கள்ல, அந்த பங்காளிகளுக்குள்ள எல்லாருமே எதுவுமே ஒரு ஒற்றுமை இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு ஒரு திசையை நோக்கி போகிறது. எப்படின்னா, நமக்கு வந்து ஒரு எண்ணங்கள் வந்து சரியான பாதையை காட்டாமல் தவறான பாதையில் இது மாதிரி இந்த மைய மாந்திரீகம் இது போன்ற தீய வழிகளில் ஈடுபடுறது தனிப்பட்டு. இது ரெண்டு, இதெல்லாம் சாபக்கேடு இருந்தால் இருக்கும் அறிகுறிகள். மூணாவது, அந்த எல்லைக்கு போனாலே கண்ணீர், சண்டை, சச்சரவு, இது மாதிரியான ஒரு குழப்பம், இதுவா அதாவது ஒரு அச்சம், இது போன்ற அந்த நம்மளுடைய மன உணர்வு, இது வந்து மூணாவது. நாலாவது, பங்காளிகள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா, அந்த கும்பு செழிக்காமல், அந்த குலதெய்வத்தோட விருத்தி பெறாமல், வளர்ச்சி இல்லாமல், வாரிசு இல்லாமல், அந்தளுடைய அந்த பங்காளிகளின் எண்ணிக்கை கும்பானது குறையும். இது நாலு. அஞ்சாவது, தொட்டகாரியம் தொடங்காது. தொட்டகாரியம், இப்போ ஒரு கோவில் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வந்து நடத்தும்போது, தெய்வத்துக்கு இது மாதிரியான ஏதாவது ஒரு வழிபாடு செய்யணும், இது மாதிரியான ஒரு முயற்சிகளை எடுக்கும்போது அந்த காரியம் அங்கே நிறைய தடப்படும், அந்த காரியத்துக்கு 1000 தடங்கள் வரும், அதை நாம் செய்ய முடியாது. இது அஞ்சாவது. ஆறாவது, என்னதான் செஞ்சாலும் என்னதான் செஞ்சாலும் என்னுடைய பங்காளிகள், அதாவது ஒரு குலதெய்வம் எல்லாம் இருக்குது அப்படின்னா, பங்காளிகள் 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் சேர்ந்து நின்னாத்தான் அங்கே அந்த இடத்த கொண்டு செலுத்த முடியும். என்னதான் உள்ள ஒரு ஆள் ரெண்டு ஆள் தெய்வத்தை, அதாவது என்ன சொல்கிறோம், எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும், அவங்கள எல்லாத்தையும் நம்ம 10 பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து நம்மளுடைய குலதெய்வ கோவிலை நம்ம நல்லபடியாக நம்ம வழிபாடை செஞ்சிடணும் அப்படின்னு அந்த நினைக்கிறாங்கல்ல, அந்த அந்த நிகழ்ச்சி, அதாவது அதை அதை நடைமுறைப்படுத்த முடியாது.
இப்போ நான் இருக்கேன்னா நான் போய் ஒரு ரெண்டு பங்காளியை சேர்க்குறேன்னா ஊட இருக்கிறவங்க உள்ள நுழைஞ்சு அதையும் கலைச்சி விட்டுருவாங்க. இது ஆறாவது. ஏழாவது சாமி கும்பிடு இருக்கு பார்த்தீங்களா, நம்மளுடைய முன்னோர்கள் அந்த சாப கேடு சாப குறிக்கு முன்னாடி 50 வருஷம் 60 வருஷம் இதுக்கு முன்னாடி நம்ம கும்பிட்டு அந்த வழிபாடு நம்ம உணர்ந்த நம்மளுடைய முன்னோர்கள் உணர்ந்த தெய்வ சக்தியை நாம் அந்த இடத்துல உணரவே முடியாது, அதை வந்து அதை நெருங்கவே முடியாது. அந்த வரலாறானது நமக்கு மறைக்கப்படும், மாற்றப்படும், அதாவது நம்மளுடைய அந்த புத்தியிலேருந்து அது மாறி போயிடும். ஏன்னா சாபக்கேடுங்கிறது அது ஒரு பெரிய என்ன சொல்லுதுன்னா ஒரு அதல்ல பாதாள செயலுங்க. ஏன் அப்படின்னா சாபக்குறிங்கிறது என்னதுன்னா அது வாக்கு, அந்த வாக்கானது அந்த இடத்துல பழிச்சிடும். அந்த சாபக்குறிங்கிறது இது பழிச்சிடும், அந்த பழிச்சிருச்சு அப்படின்னா அதிலிருந்து அதை நம்ம சரி பண்ணதுக்கு 4 ஆகும். இது வந்து ஆறாவது. ஏழாவது நிறைய இழப்பு. எது மாதிரி இழப்பு? இழப்பு பொருள் இழப்பு, உயிர் இழப்பு, இது போன்ற ஒரு சில இழப்பு, கால்நடை இழப்பு, இது போன்ற ஒரு சில இழப்பு. எட்டாவது நம்மளுடைய அந்த குலதெய்வ எல்லை இருக்கு பார்த்தீங்களா, குலதெய்வ எல்லை வந்து அந்த இடத்துல ஒரு மாதிரியான ஒரு சேதம், அதாவது எப்படி சொல்லுவதுன்னா ஒரு நம்ம கட்டிடம் இருக்குன்னா அந்த கட்டிடத்தில் நிறைய பலத்த சேதம், குலதெய்வங்களோட ஆயுதங்கள் சேதம், குலதெய்வங்களோட ஆபரணங்கள் சேதம், இது போன்ற அதிகமான சேதங்கள், இது வந்து எட்டாவது. ஒன்பதாவது நாம் இந்த என்ன சொல்கிறதுனா நம்மளுடைய உறவுகளுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய பங்காளி என்னுடைய மாமன் மைத்தினருக்குள்ளே நான் வந்து பொண்ணு எடுப்பேன், நான் பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து என்னுடைய அதனுடைய சொந்த பந்தங்களை நான் விருத்தி பண்ணுவேன். அது போன்ற அந்த உறவுகளுக்குள் இருக்க இணக்கம் வராது. ஏன் அப்படின்னா இந்த சாபம், அந்த சாபத்தினால முன்னோர்கள் சாபத்தினால அந்த பழி பாவ செயல் சாபத்தினால அந்த தோஷங்களானது நம்மளுடைய அந்த கும்பல இருக்கவங்களுக்கு அது நமக்கு கிடைக்கப்பெற்று அதனால் நமக்கு எந்த ஒரு பலன் கிடைக்காது. உறவுகளுக்குள்ள அந்த அந்த தொடர்ந்து வரும் அந்த தலைமுறையாக தொடர்ந்து வரும் அந்த என்ன சொல்கிறது வழி வழியாக வர்ற அந்த சொந்தங்கள் வந்து வராது, அந்த இடத்துல தடை ஏற்படும். இது ஒம்போதாவது. பத்தாவது அதாவதுங்க குலதெய்வ எல்லையில் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு நான் காசு போடுறேன் அப்படின்னா அந்த காசை வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஒரு 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 சின்ன ஒரு காரியமே செய்கிறாங்க, அந்த ஏதாவது ஒரு ஒரு கட்டிடம் எழுக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு வாகனம் செய்கிறாங்க, இல்லைன்னா ஒரு சிலை செய்கிறாங்க, இல்லைன்னா ஒரு கோபுரம் கட்டுறாங்க அப்படின்னா அந்த போடுற காசு வந்து அந்த இடத்துல பயன் இல்லாமல் போயிடும். எப்படி சொன்னால் ஒரு 10 லட்சம் போட்டாலும் அந்த 10 லட்சத்துக்கு உரிய அந்த இடத்துல பலன் கிடைக்காது, அந்த வேலை செய்கிற வேலை சரியாக வராது. இது எல்லாமே தாங்க சாபம் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே அறிகுறிகள். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு சிலர் தான் இது. அதாவது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அந்த குலதெய்வ சாபம்ங்கிறது ரொம்ப வேதனையானது, வலியானது. இதை சரி இதை சரி பண்ண என்ன பண்ண முடியும், குலதெய்வ சாபத்தை சரி பண்ண என்ன பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம். இது மாதிரியான பரிகாரங்கள், அந்த பரிகாரத்துக்கே நம்ம குலதெய்வ எல்லையில் இருக்க தெய்வத்தோட உத்தரவை கேட்கணும். அந்த தெய்வம் ஒரு காலகட்டம் வரும்போது அந்த சாப கேடு நீங்கி ஒரு சாபம் அது மாதிரியான ஒரு நமக்கு வினைகள் வருது அப்படின்னா இது எப்போ மாறும், எப்போ சரியாகும், எந்த தலைமுறையில் மாறுங்கிற அந்த அந்த ஒரு முடிவு அங்கே எழுதப்படும். அந்த காலகட்டம் வரும்போது அதற்குரிய அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும். ஆனால் இது இப்போ நான் சொன்னது எல்லாமே பெரும்பாலான எல்லா குலதெய்வ கோவில்லையும் நடக்காது. ஏன்னா குலதெய்வ சாபக்கேடுங்கிறது அதை வந்து இது அதிகமாக நடக்காது எந்த ஒரு எல்லையில். இது போன்றது ஒரு தெய்வத்தையே மறைச்சு என் பொருளை கொடுத்தா தான் நீ இந்த இடத்துல கிளம்புவ அப்படின்னு அந்த உண்மையான தெய்வ சக்தியை மறைச்சு நின்று ஊக்கம் அளிக்கும் போதுதான் இது போன்ற அனைத்து அறிகுறிகளும் அந்த எல்லையில் தெரியும். மற்ற எல்லா இடங்களிலும் இது மாதிரி தெரியாது. சாபக்கேடு நீங்கணும் அப்படின்னா முதல்ல நாம் என்ன பண்ணணும், அதாவது இப்போ சமீப காலமாக இது போன்ற ஒரு நிகழ்வு நடந்துருச்சுனாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒற்றுமையாக இணைய முடியுமோ இணைஞ்சு முதல்ல நம்மளுடைய கும்புகளுக்குள்ளே இருக்கிற அந்த ஒற்றுமைக்கு அதாவது இடையூறாக இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் களையடித்து மக்க ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த சாபக்கேடை விளக்க அங்கே வாய்ப்பு இருக்கு. தெய்வத்திட்ட மண்டி போட்டு வணங்கி, ஐயா நான் செஞ்சது தப்பு, என் முன்னோர்கள் செஞ்சது தப்பு, நீ குற்றம் குறைய மன்னிச்சு நீ இந்த எல்லையில மீண்டும் பேசணும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு குலதெய்வ எல்லையில கும்பல் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நீ சரி பண்ணி கொடுக்கணும் ஐயா அப்படின்னு மண்டிட்டு அந்த மண்ணை தொட்டு வணங்கணும் அப்படின்னா அந்த தெய்வம் அங்கே முகம் பார்க்கும், கோவக்குறி மாறும். அது எல்லாமே நம்மளுடைய கையில் தான், அந்த கும்பில் இருக்கவங்க அந்த குலமக்கள்கிட்ட இருக்கிற அவங்க செய்கிற அந்த ஒரு முயற்சியில் தான் அந்த சாபக்கேடானது மாறும். பரிகாரங்களும் அந்த குலதெய்வத்தோட உத்தரவால் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சாலும் மாறும். ஆனால் எல்லாத்துக்கும் முதலும் முடிவுமாக இருப்பது குலமக்களின் ஒற்றுமை.
அதாவதுங்க, இந்த பதிவின் மூலியமா நான் சொல்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆசைப்படுறேன். குலமக்களுக்குள்ள பங்காளிகளுக்குள்ள ஒற்றுமல்ல அப்படின்னா, நான் சொன்ன இத்தனை அத்தனை அறிகுறிகளும் இத்தனை பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குங்க. எல்லாருக்குமே பாதிப்பாக வாய்ப்பு இருக்கு. அதனால எத்தனை சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் குலசாமின்னு வரும்போது நம்மளுடைய அண்ணன் தம்பி நம்மளுடைய பங்காளிகள் எல்லாரும் ஒன்னாத்தான் இருக்கணும், ஒற்றுமையாத்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.